அடுத்த 2 ஆண்டுகளில் மாணவர்கள் செல்போன் மற்றும் கணினி வழியாக பாடங்களை பதிவிறக்கம் செய்து படிக்கும் நிலை உருவாக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6000 மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதை அமைச்சர் செங்கோட்டையன் தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முதலமைச்சர் பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் சாலை பணிகள், நீர்நிலை மேம்பாடு பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் மாணவர்கள் செல்போன் மற்றும் கணினி வழியாக பாடங்களை பதிவிறக்கம் செய்து படிக்கும் நிலை உருவாக்கப்படும் என்றும், விடுபட்ட 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு 27ஆம் தேதி நடைபெறும் எனவும், அவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மாத இறுதியில் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறினார். இந்த 12ஆம் வகுப்பில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கான தேர்வு எப்போதும் 27ஆம் தேதியின் தேர்வு நடைபெறும். 30ஆம் தேதிக்குள் அவர்களுக்கு 30ஆம் தேதிக்குள் இந்த மாதம் இறுதிக்குள் அவர்களுக்கு ரிசல்ட் வெளியிடப்படும். இந்த ஆன்லைன் வகுப்பு மட்டும்தான் நடத்திட்டு இருக்காங்க சார் பள்ளியில், தனியார் பள்ளிகளில். ஆனால் சராசரியாக வந்து எப்பவுமே பள்ளி நடத்தும் பொழுது எவ்வளோ கட்டணம் வசூலித்தாங்களோ அதே கட்டணத்தை இப்போ மாணவர்கள்கிட்ட இல்லை. இதை பொறுத்தவரையிலும் நீதிமன்றத்திலிருந்து அவர் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் சில தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அட்வொகேட் ஜெனரல் என்று சொல்லுவார்கள், அவர் மூலமாக ஒப்புதல் பெற்றதற்கு பிறகுதான் நான் விளக்கம் சொல்ல வேண்டுமே தவிர வேறொன்று சொல்ல இயலாது.